சார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி தமிழ்நாட்டில் நடந்த நேற்று நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் முதல்ல சொல்லப்பட்டது பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க இப்போது அடுத்தது வித்தின் ஒன் ஹவர்க்குள்ளே சொன்னாங்க எழுபத்தி ரெண்டு வரல அறுபத்தி ஒம்பது அஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இன்னும் கூட குறை குறைஞ்சி மதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது ஏன் குறைஞ்சது போன வருஷம் போன முறைக்கும் இப்போவுக்கும் மிக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கம்மி ஆயிருந்துருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் இது ஆக்சுவலாக இந்த முறை அதிகமாக இருந்திருக்க வேண்டும் இதில் எலெக்ஷன் கமிஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறாலையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலபர்கள் பண்ண தவறாலையும் எப்படி குறைஞ்சது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நேற்று திருமணம் நடந்துச்சு மக்களே நடந்த தேர்தலில் நே இன்று வரை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆனால் இது மிக இது ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கம்பேர் பண்ணும் பொழுது இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது சின்ன ஒரு அமௌண்ட் கிடையாது மக்களே உங்களுக்கு விருது சிறுத்தை கட்சி போன எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஒரு பெர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்க விருத சிறுத்தை கட்சி போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கும் மேலே ஸோ விசிக்கே வாங்கின ஓட்டை விட மூணு மடங்குக்கு அதிகமான ஓட்டு ஓட்டு ம ஓட்டு ஓட்டு போட வேண்டிய மக்கள் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக போட்டிருக்காங்க இந்த இந்த முறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மிக முக்கிய முக்கியமான விஷயம் பார்க்கணும் மக்களே சரி இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அதிகமாக ஓட்டு போட்டு குறைஞ்சிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வில் டேக் டாப் ஃபைவ் அண்ட் த லோவஸ்ட் ஃபைவ் தருமபுரி எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்க விச் இஸ் த ஹையஸ்ட் மக்கள் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அடுத்தது கள்ளக்குறிச்சி செவன்ட்டி நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கரூர் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் நாமக்கல் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் சேலம் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சரி இப்போது ல உங்களுக்கு ஹையஸ்ட் அளவுக்கு இருக்குன்னா லோயஸ்ட் அப்படிங்கிறது எந்த அளவு கம்மியாக இருக்குன்றத பார்க்கணும் இல்லைங்களா தி லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் கிட்டத்தட்டே இருக்குது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் அது கிட்டத்தட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா அடுத்தது சென்னை சவுத்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தூத்துக்குடி சிக்ஸ்டி பர்சன்ட் சென்னை நார்த் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஸ்ரீபெரும்புதூர் சிக்ஸ்டி பாயிண்ட் டூ பர்சன்ட் ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஃபிஃப்டி பர்சென்ட் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு லோவஸ்ட்டில் பார்க்குறப்போ சரி இது ஏன் குறைஞ்சிது அப்படிங்கிறத பற்றி கேட்குறப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க அவங்க நேற்று நடந்த தேர்தலை பற்றி என்ன வழிகிட்ருக்காங்க அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த தேர்தல் எந்த பிரச்சனையும் பெருசாக வரல எல்லாமே சுமமாக போயிட்டு இருந்துச்சு எக்ஸப்ட்டு ஒரு சில இடங்களில் மட்டும் குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்துச்சு அது வந்து சால்வபுளாக இருந்தது ரெண்டாவது எல்லா மெஷின்ஸும் ஒரு சில இடங்களில் உள்ள மெஷின்ஸு மாற்ற வேண்டியதில் கண்டிஷனில் இருக்குது மற்ற எல்லா மிஷின்ஸும் தான் இறந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க சரி இப்போ இது எலெக்ஷனில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ரெண்டு பேரில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஃப்ரம் சேலம் ஒருத்தவங்க ஃப்ரம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் சின்ன பொண்ணுன்ற ஒருத்தவங்க இறந்துருக்குறாங்க அவங்க எழுபத்தி ஏழு வயது அவங்க பெண்மணி அவங்களுக்கு சேலத்தை பொறுத்தளவுக்கு பழனிசாமி ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஒம்போது வயது இவங்க இறந்ததுக்கு காரணம் கூட பார்த்திங்கன்னா இது ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு மற்றபடி வேறு எந்த சிக்கலும் இல்லைன்னு கொடுத்துருக்காரு அவருடைய அறிக்கையை பொறுத்தளவுக்கு பட் இது உண்மையாக மிகப்பெரிய சிக்கல் இருந்ததுன்னு பார்த்திங்கனா மிக முக்கியமான சிக்கல் இதில் நிறைய நபர்கள் ஓட்டு போட ஆசைப்பட்டு வந்து அவங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது இங்கே மிக இங்கே வருத்தமான விஷய மக்களே அதாவது ஓட்டு பர்சன்ட் ஏன் குறைவாக வந்தது அப்படிங்கிறத பார்க்குறப்ப சொல்கிறாங்க முதல்ல அவங்க சொல்கிற ஒரு ஒரு காரணம் வெயில் வெயிலில் வந்து ரொம்ப யாரும் வந்து ஓட்டு போடல அப்படிங்கிறாங்க விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங் மக்கள் ஏனென்றால் காலையில் உங்களுக்கு ஓட்டு ஸ்டார்ட் ஆன உடனே விறுவருன்னு ஓட்டு பதிவாச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு பதிவாச்சு அடுத்தது பகல் வர வர லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே சுத்தமாக கூட்டமே இல்லை திரும்ப மூணு மணிக்கு மேலே அதிகப்படியான நபர்கள் வந்தாங்க டில் சிக்ஸ் வரைக்கும் இது என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட க நேரத்தில் வந்த நிறைய நபர்கள் இன்ஃபேக்ட் மார்னிங்கில் வந்தவங்க ஈவினிங்கில் வந்தவங்க எல்லாருக்குமே மதியம் வந்தவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஊர் ஆறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஓட்டு போட்டிருக்காங்க லோக்கல் பாடி ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை உங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஆப்பில் உங்கள் நேம்மே காட்ட மாட்டேங்குது ஓட்டு இல்லை உங்களுக்கு அப்படின்னு திருப்பி அனுப்பப்பட்ட நபர்கள் பல பேர் ஆக்சுவலாக சொன்னால் மக்களே வெயிலை காரணம் காட்டுறாங்க பட் வெயிலை தாண்டியும் ஒவ்வொரு எலக்ஷனுமே வெயில் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதை மீறி தான் ஓட்டு போட மக்கள் வராங்க அப்படின்ற புரிஞ்சுக்கணும் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க லீவு வெள்ளிசனி நாயர் தொடர்ந்து மூணு நாள் லீவ் வர மாதிரி வந்துடுச்சு ஸோ அந்த லீவு வர மாதிரி வந்ததினால எல்லோரும் வெக்கேஷன் மூடில் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு சப்ப காரணங்கள் தான் வெக்கேஷன் மூடில் போனாலுமே எதுக்கு வெக்கேஷனுக்கு அவங்க போகிறாங்க ஓட்டு போட நிறைய பேர் போயிருக்காங்க மாறி போயிருக்காங்க சில நபர்கள் வந்து மூணு நாள் லீவ் வரது ஓட்டு போடாமல் போகலான்ட்டு போனவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கம்பேர்ட்டிவாக எடுத்து பார்த்தா கூட இந்த வருஷம் ஓட்டு போட வந்து வெளிநாடுகளில் இருந்து வெளியூர்லேருந்துன்னா ஓட்டு போட வந்து ஓட்டு இல்லாமல் போனவங்க பல பேர் சப்போஸ் அந்த கவுண்ட்லாம் வந்து ஓட்டு போட்டிருந்தால் ஓரளவுக்கு போன வருஷத்துக்கு ஈக்குவலாக வந்திருக்க முடியும் கவுண்டில் அதிகமாக கூட வந்திருக்கலாம் இந்த வாட்டி ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சரி இப்போ ஓட்டு போட வந்து ஓட்டு இல்லைன்னு சொல்லி போனாங்க பார்த்தீங்கன்னா மக்களே இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படின்து அப்படின்னு பார்க்கணும் இதனை இதை பற்றி விசாரிக்கிறோம் விசாரிக்கிறப்ப சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே உங்களுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருப்போம் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸும் லோக்கல் வார்டு கவுன்சிலரும் சேர்ந்து வீடுகளில் யார் இருக்காங்க எங்கே ஓட்டு இருக்குது அப்படிங்கிறதை அவர்கள் செக் செய்திருக்க வேண்டும் இப்போ செக் செய்கிறாங்க அப்போ செக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு வராங்க வரப்போ இன்ஃபேக்ட் ஒரு குடும்பம் என்ன பார்த்திங்கன்னா மக்களே பல குடும்பங்களில் சேர்ந்தவங்களுக்கு அந்த கணவருக்காக ஓட்டு இருக்குது மனைவிக்கு ஓட்டு இல்லை பசங்களுக்கு ஓட்டு இல்லை ஜென்ரல் பாடி ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்றில் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ ஏங்க ஓட்டு இல்லைன்னா தெரிலங்க அப்படிங்கிறாங்க அங்கே உள்ள பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தெரில அப்படிங்கிறாங்க பல பூத் லெவல் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அப்போனா ஏதாவது வந்து மிஸ்டேக் ஆகிருக்கும் என் நம்பர் கொடுத்துறேன் நம்பர் எடுத்துக்கோங்க ஒரு டென் டேஸ் கழிச்சு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரேஷன் பூசாக எடுத்து கொடுத்துறேன் கார்டு அப்படிங்கிறாங்க ஐடி ஐடி கார்டு ஓட்டர் ஐடி அது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குன்றாங்க ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது இப்போ இந்த வேலை எப்போ பார்த்துருக்கணும் உங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி உங்கள் பேர் ரிஃப்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா எங்கே எப்போ பார்த்துருக்கணும் அந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டால் முன் பிஃபோர் தி எலெக்ஷன் பார்த்துருக்கணும் இதை யார் செய்திருக்க வேண்டும் என்றால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் வார்ட் கவுன்சிலர்ஸ் இதனை அவர்கள் செய்யவில்லை செஞ்சிருந்தாங்கனால் யாருக்கு வந்து ஐடி மிஸ்ஸிங் யாருக்கு ஓட்ரை அனிவல் பண்ணோம் யாருக்கு எங்கே ஓட்டு இருக்குது ஸ்லிப் கொடுத்துருக்க கொடுத்துருக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே ஐடி சிக்கலாக இருக்குனால் இம்மீடியட்டாக உடனே அப்ளை பண்ணியிருக்க முடியும் அது கிடச்சிருக்க முடியும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் ஓட்டு போட வந்தவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்போது இதனை எங்கே சிக்கல் இருக்குன்றதை பார்த்து சரி பண்ணியிருக்க வேண்டியது அந்தந்த வார்டு கவுன்சிலர்ஸ் மற்றும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க செய்ய மறுத்துருக்காங்க ஸோ அப்போது ஒரு ஆக்பெக்டர் பார்க்குற மக்களே இந்த முறை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனில் தி டஃபஸ்ட்டு காம்படிஷன் தமிழ்நாடு இந்த முறை அந்த முறை இருந்தது அதை மறுக்கவே முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் இன்னும் ஹை காம்படிஷன்ஸ் இருக்கும் ஏன்னால் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் இந்த பிஜேபி என்ன அலைன்ஸ் வைக்க போகிறாங்கன்றது ஒரு இது விஷயம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்த முறையெல்லாம் இதுவரை வந்து ரெண்டு முனை போட்டி இருந்தது இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் மூணு முனை போட்டி ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே பிரிஞ்சுட்டாங்க இருபத்தி ஆறில் நாலு முனை போட்டி இருப்போம் கூட வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னால் விஜய் வந்து கூட்டணி போய் நிற்கிறது மாதிரி தெரியல ஏனால் ஹீ வாண்ட்ஸ் டு பிஎஸ்இஎம் கேண்டிடேட் அப்போது அவர் ஒரு தனி கூட்டணி ஃபார்ம் பண்ணுவார் இப்படி ஃபார்ம் பண்ணார்னா டிவிக்கு யார் கூ டிவிக்கு எந்த எந்த கட்சி வரப்போகுது கூட்டணிக்கு திமுக எந்த எந்த கட்சி இருக்க போகுது அதிமுக எந்த கட்சி வச்சுக்க போகுது பிஜேபி வச்சுக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு நான்கு முனை போட்டிகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் வச்சுப்பாங்க மக்களே இரண்டு முனை போட்டிகள் இருக்கப்போயே உங்களுக்கு கலகட்டும் பிரச்சாரங்கள் இந்த முறை மூணு முனை போட்டி அப்படிங்கிறப்போ இந்த வாட்டி பிரச்சாரம் களை கட்டுச்சு எல்லா இடங்கள்லையும் வெறித்தனமான பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை கவர்வதற்கு ஆனால் ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தால் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் விச் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லோவர் தென் தி டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ஸ் இது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னால் இந்த முறை இந்த இடத்துல வார்டு கவுன்சிலர்ஸும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பண்ண ஒரு தவறுனால தான் இது குறைஞ்சு காமி காமிக்கப்படுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களே நீ நெக்ஸ்ட் டைம் என்னால் இந்த முறை பண்ண பிரச்சாரத்துக்கு ஓட்டிங் பர்சன்ட் அதிகமாக இருக்கணும் போன முறையை விட அண்ட் இந்த முறை ஃபர்ஸ்ட் லெவல் ஓட்டர்ஸும் ஜாஸ்தி ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி பிரச்சாரங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் இந்த முறை அதே அளவுக்கு இந்த முறை எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்து ஓட்டு போட முடியாமல் போனவளும் ஜாஸ்தி ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் திஸ் ஷுட் பி ரிசால்வ் அப்போதான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஹெவியான காம்படிஷன் நடுவில் உண்மையாக எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஓட்டிங் பர்சென்ட் எந்தளவுக்கு வருதுன்றதையும் ரொம்ப கிளியர் பார்க்க முடியுன்ற சொல்லலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்